வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன நம்ம தகவல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன சிம் நம்ம வாங்கினாலும் நம்ம ஆதார் கார்டை நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஆதார் கார்டை விதித்து நம்ம என்னென்ன நம்பர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஆதார் கார்டை பயன்படுத்தி வேறு யாராவது சிம் அந்த நேமில் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுடைய ஏதோ ஒரு மொபைல் நம்பரை போட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆதார் கார்டை பயன்படுத்தி எத்தனை நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு டெமோ வந்து நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நியூ இயர்ஸஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். உங்களுடைய கூகுளில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க, உங்களை ப்ரௌசரை போயிட்டு நான் கொடுத்துருக்குற லிங்க் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபஸ்ட்டு உள்ளது TAFCOP கன்சூமர் போர்ட்டல், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டை ரிஜிஸ்டர் பண்ண ஏதோ ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அப்புறம் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தா உங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிம்மை வச்சு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் ஆதார் கார்டு வச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே எட்டு வந்துடும். பாருங்கள், சோவிங் டூ நம்பர்ஸ்னு சொல்லி காட்டுது. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நான் ரெண்டு சிம் வாங்கியிருக்கேன், அது ரெண்டுமே வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகுது. இதே மாதிரி நண்பர்களே, உங்களுடைய நம்பர்ஸும் நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆதார் கார்டை வச்சு நம்ம ஆதார் கார்டு நம்ம வெளியே நிறைய பக்கம் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஆதார் கார்டை வச்சு யார் என்ன வேணால் பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் ஆதார் கார்டை வச்சு ஏதாவது சிம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நன்றி நண்பர்களே.